ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஒரு அம்மா தன்னோட குழந்தைய அழைச்சிட்டு எக்ஸிபிஷனுக்கு போறா. அங்க குழந்தை அம்மாவோட கையை பிடிச்சிட்டு சந்தோஷமா எல்லாத்தையும் பார்த்துட்டே நடந்து வந்துருக்கு. ஒரு பக்கம் பலூன் விற்கிறான், ஒரு பக்கம் கலர் கலரா பொம்மை விற்கிறான், ஒரு பக்கம் பார்த்தா ரங்கராட்டினை சுத்தின் இருக்கு. அந்த குழந்தைக்கு பயங்கர சந்தோஷம், துள்ளி குதிச்சுட்டு எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு வருது. குழந்தை சந்தோஷமா இருக்கிறத பார்த்து அம்மாவுக்கும் சந்தோஷம். இப்படி நடந்துட்டே பலூன் கடைக்கிட்ட வரைச்சே எனக்கு பலூன் வேணும்னு அந்த குழந்தை அழ ஆரம்பிக்கிறது. பலூன் தான் உடஞ்சி போயிடும், அது உனக்கு வேண்டான்னு அம்மா சொல்றா. ஆனால் குழந்தை சொன்ன பேச்சு கேட்காம அழுது அடம்பன்றது. எப்படியோ கஷ்டப்பட்டு சமாதானம் பண்ணி குழந்தைய வேற இடத்துக்கு அழைச்சிட்டு போறா. அங்க பார்த்தா விதவிதமா ஐஸ்கிரீம், அவ்வளவுதான். இந்த க்ஷணம் ஐஸ் வாங்கி கொடுத்தாதான் ஆச்சுன்னு குழந்தை அழுது ஆகாத்தியம் பண்ணுறது. எக்ஸிபிஷனில் பயங்கர கூட்டம். அந்த கூட்டத்தில் எப்படியோ கை நழுவி குழந்தை காணாமல் போயிடுறது. ஒரு பக்கம் அம்மா குழந்தையை தேடுறா, இன்னொரு பக்கம் குழந்தை ஏதோ ஒரு மூலையில் நின்றுண்டு அம்மா அம்மான்னு அழுதுன்ருக்கு. யாரோ அந்த குழந்தைய கையை பிடிச்சி ஆஃபீஸ் ரூமில் கொண்டு போய் விட்டுட்டு இந்த குழந்தை அம்மாவை காணும்னு அழுதுன்ருக்கு. மைக்கில் இப்படி ஒரு குழந்தை இருக்கிறத அனௌன்ஸ் பண்ணி அம்மா யாருன்னு கண்டுபிடிச்சி ஒப்படைச்சிடுங்கோன்னு சொல்லி விட்டுட்டு போறா. அப்பவும் குழந்தை அழுதுண்டே தான் இருந்தது. இங்கே இருந்தவாள்லாம், அழாதம்மா, அம்மா இப்போ வந்துடுவா, அது வரைக்கும் பலூன் வாங்கித்தரேன், அதை வச்சு விளையாடின்றிருக்கியா அப்படின்னு கேட்பா. அந்த குழந்தை பலூன் எல்லாம் வேண்டாம், எனக்கு அம்மா தான் வேணும்னு அழும். சரின்னு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து அந்த குழந்தைய சமாதானம் பண்ணுவா. அது ஐஸ்கிரீமை தொட்டு கூட பார்க்காது. எனக்கு ஐஸ்கிரீம் எல்லாம் வேண்டாம், அம்மா தான் வேணும்னு கையை காலை உதச்சிட்டு அழும். அந்த மாதிரி நாம்பெல்லாம் எதது மேலேயோ ஆசைப்பட்டு கடவுளுங்கிற அம்மாவை பிரிஞ்சு பூமிக்கு வந்துட்டோம். என்னைக்கு நாம் ஆசைப்பட்டதெல்லாம் மாயைன்னு நமக்கு தெரியறதோ அன்னைக்கு கடவுளுக்காக அழுவோம். அந்த ஒரு க்ஷணத்துக்காக தான் கடவுள் காத்துருக்கார். ஓடி வந்து நம்மளை அரவணைச்சுப்பார். இதையே இன்னொரு விதமாக சொல்லலாம். அம்மா குழந்தைக்கு விளையாட்டு சாமான்லாம் போட்டு விளையாடின்றுன்னு சொல்லிட்டு சமைச்சின்றிருப்பா, துணி துவச்சின்றிருப்பா, வீடு பெருக்கின்றிருப்பா, எல்லா வேலையும் செஞ்சின்றிருப்பா. குழந்தையும் பொம்மையெல்லாம் வச்சுட்டு சந்தோஷமாக விளையாடின்னு இருக்கும். ஆனால் எந்த நிமிஷம் இந்த பொம்மை விளையாட்டு போர் அடித்து போகிறதோ அப்போ அந்த குழந்தை எல்லா பொம்மையையும் தூக்கி போட்டுட்டு அம்மானு அழும். அந்த நிமிஷம் எந்த வேலை செஞ்சின்றிருந்தாலும் எல்லாத்தையும் அப்படியே போட்டுட்டு ஓடி வந்து குழந்தைய தூக்கிப்பா அம்மா. அந்த மாதிரி நாம்பெல்லாம் கூட கடவுளுக்கு குழந்தைகள் தான். கடவுள் நமக்கு பொண்டாட்டி புள்ள குட்டின்னு நிறைய விளையாட்டு சாமான் கொடுத்துருக்கார். நாம் அதில் முழுகி போய் கடவுளை மறந்துட்டோம். சின்ன வயசில் நோட்டு பேனா பென்சில்னு ஆசைப்படுறோம். கொஞ்சம் வயசானதும் விதவிதமாக ட்ரெஸ் பண்ணிக்க ஆசைப்படுறோம். வயசு காலத்தில் கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை குட்டி பெற்றுக்க ஆசைப்படுறோம். அதுக்கப்புறம் அந்த குழந்தைகளை நல்லபடியாக வளர்க்க ஆசைப்படுறோம். இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எதுக்காவது ஆசைப்பட்டுட்டே இருக்கோமே தவிர கடவுளுக்காக அழறதே இல்லை. நாம் தொலைச்ச நம்ம அம்மாவை, இந்த உலகத்தையே காத்து ரட்சிக்கிற ஜெகன் மாதாவை நாம் தேடுறதே இல்லை. ஆசா பாசங்களில் மாட்டிண்டு புனரபி ஜனனம் புனரபி மரணம்னு பிறந்து பிறந்து செத்துன்னு இருக்கோம். இதிலேருந்து நம்மளை காப்பாற்றுறதுக்காகவும் நம்ம மனசை தன் பக்கம் திசை திருப்பறதுக்காகவும் கஷ்டங்கிற கயிறால் கடவுள் நம்ம கட்டுறார். கஷ்டம் வரைச்சையாவது தன்னை நினைக்க மாட்டானாங்கிற நல்ல எண்ணம் தான் இதுக்கெல்லாம் காரணம். இந்த கஷ்டங்களை எல்லாம் நினைக்காம கடவுளை நினைச்சோன்னா கண்மூடி கண் திறக்கிறதுக்குள்ளே எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் நம்மளை கடவுள் காப்பாற்றிடுவார். இந்த உடம்பு அதுக்கான வேலையை செய்யட்டும், ஆனால் மனசு மட்டும் எப்பவும் கடவுளோட திருவடிகளையே நினைச்சுட்டு இருக்கட்டும். அப்போ நம்மளை எந்த பிரச்சனையும் பாதிக்காது. இந்த பவசாகரத்தை அழகா கடந்து போயிடலாம். ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.